தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மன மகிழ்ச்சியா இருக்க டெய்லி மிரர் மூலமாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை நிச்சயமாய் ஆறுதல் தரும் என்பதை நான் நம்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் சமாதானம் உண்டாகட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கேரக்டரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஒரு யாரை குறித்து பார்ப்போம் என்றால், ஒரு ஸ்திரீ உண்டு. எல்லா அதிபதிகளும் அந்த ஸ்திரீயிடம் வந்து 1100 வெள்ளி காசை கொடுத்து, இதோ உனக்கு ஒரு வேலை நாங்கள் தருகிறோம், இதை நீ நன்றாய் செய்து முடின்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீயை, அந்த வேலை நான் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி ஒரு பலசாலியான ஒரு மனிதனிடம் ஒரு ஏமாற்ற குணமாய் நய வஞ்சகமாய் அவளை வஞ்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய லைஃப்ல கூட அநேக விசுவாசமான பாதையில் நம்ம போகும்போது சின்ன சின்ன காரியங்கள், விசுவாசத்தின் விலக செய்கிற காரியங்கள், பலவீனங்களை நம்ம தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பலசாலியான மனிதன் 1000 பேரை கொன்று ஒருவருக்கு கூட அஞ்சாமல் தைரியமா நின்ற மனிதன், அவரையும் பின்வாங்கி செய்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஸ்திரீ பேரு தான் தெலிலா. தெலிலால் யாருன்னு பார்க்கும்போது ஹீப்ரு லாங்குவேஜில் வீக், பலவீனமான பாண்டம், எளிமையான ஒரு ஸ்திரீ, பலவீனமான பாண்டம். அங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்து அதிகாரிகள் இந்த தெலிலால் கிட்ட வந்து, உனக்கு ஒரு 1100 வெள்ளி காசு கொடுக்கிறோம், சிம்சோனுடைய பலன் எங்க இருக்குன்னு கண்டுக்கன்னு சொல்றாங்க. அதை சதி செய்துகிற இந்த காரியங்களை சிம்சோன் என்ன ஆகுறதா, அதை குறித்து நம்ம பார்ப்போம். தெலிலாளுடைய இந்த லெசன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போமா. நியாயாதிபதிகள் 16:5, அவள் இடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று, நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, அதிபதிகள் எல்லாம் அந்த ஸ்திரீயிடம் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க, எதனால, சிம்சோனுடைய பலனை அறியும்படி. முதலாவது நாம் பார்க்கிறோம் அந்த ஃபர்ஸ்ட் லெசன் அவங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள, சிவாஸ் வீக் இன் லோயாலிட்டி, அவள் விசுவாசத்தில் பலவீனமாயிருந்தார். பணத்துக்காக, வெள்ளி காசுக்காக ஒரு பலசாலியை அவங்களிடம் நயமயம் பண்ணி ஏமாற்றி அவங்களிடத்துக்கு ஒப்பு கொடுக்க திட்டம் போட்டார். நம்ம லைஃப்பில் கூட விசுவாசிகளா இருக்கிற நாமை சாத்தான் நயவஞ்சம் பண்ணி நம்மளை மேற்கொள்ளும்படி தந்திரமான காரியங்கள் நம்மிடம் செய்து கொண்டிருக்கிறார். 14, அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணி அடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு எழும்பி நேசாவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிழுங்கி கொண்டு போனார். என்ன நடக்குதான், பெலன் எங்க இருக்குன்ட்டு அறிவுபடி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர் சுபதா பொய் சொல்லினே வருகிறார், பெலன் இங்கே உண்டு அங்கே உண்டுன்னு சொல்லி. ஆனா இவங்க தொடர்ந்து அவனை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியூர், செகண்ட் டைம் ஃபெயிலியூர், தேர்ட் டைம் நாவதான். அப்பொழுது அவனுடைய பிராணனை வெறுக்கும் அளவுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இரண்டாவது பார்க்கிறோம், சிவாஸ் வீக் இன் மீக்னஸ், அவள் சாந்தத்தில் பலன் இல்லாது இருந்தார், சாந்த குணம் இல்லை. 16 வாசிப்போம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனைப்பட்டு, இந்த பெண்ணிடம் சாந்த குணம் இல்லை, பொறுமை இல்லை, அவனை அலட்டி கொண்டே இருந்தான். நம்ம லைஃப்ல கூட குடும்பங்களில் பிரச்சனை வருகிறதுக்கு காரணம், அலட்டி கொண்டு அலட்சியமாய் எண்ணி விடாமுயற்சி தொந்தரவு செய்து கொண்டே குடும்பத்தில் பிரச்சனை உருவாக காரணமா இருக்கிற எத்தனை ஸ்திரீகளும், இங்க சிம்சோனை கூட அதிகமாய் அவனை தொந்தரவு செய்து அவன் பிராணனை அவன் சாகத்தக்கதாய்
அவன் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா வியசனப்பட்டவன். நம்மளோட லைஃப்ல நம்முடைய குடும்பங்களில் கூட இது போல சம்பவங்கள் தொடர்ந்து பிரச்சனை உருவாக்குற வார்த்தைகள் பிரச்சனை உருவாக்குற காரியங்களை வியசனத்தை உண்டாக்குறது. தேர்ட் பாயிண்ட் பார்க்கும் சிவாஸ் வீக் இன் லவ். அவள் காதலில் பலவீனமாய் இருந்தார். நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின் அவன் சேரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருல ஒரு ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான். ஒரு உண்மையான ஒரு சிநேகத்தை கொச்சப்படுத்தி ஒரு உண்மையான உறவை ஒரு பலவீனமான காரியங்கள் பண்ணி காசுக்காக பணத்திற்காக அந்த உண்மையான அன்பை உடைத்தெறிகிற எத்தனை பேர் இந்த உலகத்தில் உண்டு. தெலிலால் கூட சிம்சோனை ஒப்பு கொடுக்க அவள் அதிகாரிகளிடம் காட்டி கொடுக்க அவன் பலன் எங்க இருக்குன்னு சொல்ல எத்தனையோ முயற்சி எடுத்தான். அன்பில் கூட ஒரு உண்மையான இல்லைங்க. அவன் சிநேகித்தானா சிநேகமா இருந்தானோ அந்த சிநேகத்தை கூட பொய்யாய் மாற்றின தெலிலால். போல நம்ம உலகத்தில் எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு. முதலாவது விசுவாசத்தில் பலவீனம், இரண்டாவது சாந்தத்தில் பலவீனம், மூன்றாவது அன்பில் பலவீனம். சிம்சோன் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தார், போகக்கூடாத இடத்தில் போனார், சிநேகம் கொள்ளாத இடத்தில் சிநேகம் கொண்டார், துக்கத்தை வரவைத்துக் கொண்டார். அது காரணமா இந்த தெலிலாலை போல நம்ம இருக்கக்கூடாது. அந்த குணங்கள் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடாதுன்னு இந்த காலவெளியில தேவன் எச்சரிக்கிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தெலிலாலை குறித்து நாங்கள் பார்த்தோம், பணத்திற்காக பொய்யான விசுவாசம், பொய்யான அன்பு, சாந்தம் இல்லாத பலவீனங்களை கொண்டு இதோ அந்த குடும்பத்தில் அப்பா இந்த மாதிரி குணங்கள் எங்களில் விட்டு நீக்குங்க. இந்த பலவீனங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீக்குங்க. இந்த பலத்தால் எங்களை நிரப்புங்க. சாட்சியோடு வைங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பா உங்கள் பிரியமான ஒரு ஜீவியத்தை தாங்க. விசுவாசத்திலும் சாந்தத்திலும் அன்பிலும் உங்களை போல் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்வோம். இயேசுவின் நாமத்தினால் செய்வோம்.